கண்ணன் ஒரு தச்சன். ஒரு கிராமத்தில் தனது வயதான தந்தை குப்பனுடன் வாழ்ந்து வந்தார். குப்பன் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவரால் நன்றாக நடக்க கூட முடியவில்லை. கண்ணன் அவருக்கு போதுமான உணவு கொடுக்கவில்லை என்பதே அதற்கு காரணம். அவர் தனது தந்தைக்கு ஒரு சிறிய மண்தட்டு கொடுத்திருந்தார். கண்ணனுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. மதுபானங்களை எடுத்துக்கொண்ட பிறகு தனது தந்தையை மோசமாக துஷ்பிரயோகம் செய்தார். கண்ணனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு தனது தாத்தாவை மிகவும் பிடிக்கும். தனது தந்தையின் அணுகுமுறையும் தன்மையும் அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவனது தந்தை தனது தாத்தாவை கொடூரமாக நடத்தினார். ஒரு நாள் குப்பன் தனது மகன் கொடுத்த மண்தட்டிலிருந்து தனது உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். மண்தட்டு கீழே விழுந்தது. தட்டு துண்டு துண்டாக உடைந்தது. உணவும் தரையில் சிந்தியது. கண்ணன் அறையின் மறுமுனையில் வேலை செய்து கொண்டிருந்தான். உடைந்த தட்டை பார்த்து தனது தந்தையின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தான். தனது தந்தையை மிகவும் கடுமையான வார்த்தைகளால் திட்டி தீர்த்தான். அந்த வயதானவர் என்ன நடந்தது என்று உணர்ந்தார். அவர் செய்த அறியா தவறுக்கு வருந்தினார். கண்ணனின் வார்த்தைகள் அவரை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியன. இதையெல்லாம் கண்ணனின் மகன் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் தனது தந்தைக்கு எதிராக பேச பயந்தான். அடுத்த நாள் கண்ணனின் மகன் அவருடைய சில தச்சு கருவிகளையும் ஒரு மரக்கட்டையையும் எடுத்துக்கொண்டான். சேகரித்த பொருட்களை கொண்டு ஒரு மரத்தகடை செய்ய ஆரம்பித்தான். கண்ணன் தன்னுடைய மகன் வேலை செய்வதை பார்த்து, என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான் ஒரு மரத்தகடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அந்த சிறுவன். மரத்தகடா, எதற்காக என்று கேட்டான் கண்ணன். நான் அதை உங்களுக்காக உருவாக்குகிறேன் அப்பா என்றான் அந்த சிறுவன். நீங்கள் வயதாகும் போது என் தாத்தாவை போல உங்களுக்கும் உணவுக்கு ஒரு தட்டு தேவைப்படும் அல்லவா? களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட அந்த தட்டு மிக எளிதாக உடைகிறது. ஒருவேளை நீங்கள் தாத்தாவை போல வயதான பிறகு அதை உடைக்க நேரிடும். நான் உங்களை கடுமையாக திட்டலாம். அதனால் தான் உங்களுக்கு ஒரு மரத்தட்டு கொடுக்க விரும்புகிறேன். அது அவ்வளவு எளிதில் உடையாது என்றான் அந்த சிறுவன். இதை கேட்டு தச்சன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். தன் தவறை உணர்ந்து கொண்ட கண்ணன் அன்றிலிருந்து தனது தந்தையிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீர்க்காயுசோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்வதற்கு அவன் தன் தகப்பனையும் தாயையும் மதித்து நடக்க வேண்டும். தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி தன் இரத்தத்தை பாலாக ஊட்டிய தாயையும் தன் உழைப்பை இரத்தமாக ஊற்றிய தகப்பனையும் மதிக்க தவறிய பிள்ளைகள் இந்த தேசத்தில் மலிந்து கிடக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. முதியோர் இல்லங்கள் மூடப்படட்டும், பிள்ளைகளின் உள்ளங்கள் திறக்கப்படட்டும்.